ஆனால் அப்பா வந்து அதை செய்யலை அது அப்படியே கேட்காத மாதிரி போனார் பாருங்க அதுதான் அப்பாவுடைய கிரேட்னஸ்ன்னு கூட சொல்லலாம் அப்பாவுக்கு என்ன பயம்னா கண்ணதாசன் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கார் திருட்டு போயிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய நியூஸாக போட்டுருவாங்களேன்னு வெளியில் பதற்றத்தோடு ரோட்டில் நிற்கிறாங்க உள்ளே நுழைஞ்ச உடனே தோசை கரண்டியால் எங்கள் அம்மா பொடு பொடு பொடுன்னு போடுறாங்க அப்பா ரூமில் இருக்கவர் ஏதோ கெட்டு ஓடி வந்து பிடிச்ச விலைக்கு விட்டார் விளக்கி விட்டு ஏண்டா ஏழு எட்டு கார் வீட்டில் நிற்குதுல எதுக்குன்னா அந்த கார் எடுத்தார் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை வணக்கம் நான் அண்ணாதுரை கண்ணதாசன் என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் அப்பாவுடைய நினைவு நாள் அந்த நினைவு நாள் பதிவாக அப்பா வாழ்ந்த வீட்டையும் அந்த வீட்டில் நடந்த கலாட்டாக்களையும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நாங்கள் ஏழு பேர் அப்பாவுக்கு வந்து இரண்டு மனைவியர் பதினான்கு குழந்தைகள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்பா இருந்த இந்த வீட்டில் நாங்கள் ஏழு பேர் இருந்தோம் அந்த ஏழு பேர் என்னென்ன கலாட்டாக்களை இங்கெல்லாம் சந்தித்தோம் எப்படியெல்லாம் இருந்துச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எத்தனை பேர் வீட்டுக்கு அப்பாவை தேடி வந்த மிகப்பெரிய மனிதர்கள் யார் யார் இப்படியெல்லாம் வந்து அந்தந்த நிகழ்வுகளை சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் இப்போ அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் பூச்சி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது சின்ன சின்ன ரிப்பேர்கள் எங்கள் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வீடியோவாக காட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிறதுனால அதனால் அந்த பதிவை போட முடியல அதனால தான் அவசர அவசரமாக இந்த பதிவை நான் இப்போ போடுறேன் அப்பாவை பற்றி நினைக்கும் போது பல விஷயங்கள் அப்படி ஃப்ளாஷ் ஆகி வரும் ஆஹா இப்படியெல்லாம் நடந்துச்சு இல்லை இதெல்லாம் நடந்துச்சுல்ல இதை விட்டுறோமே இதை சொல்லணுமே அப்படிங்கிறதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் ஒரு தடவை நல்லியா இல்லை குமரனான்னு தெரியல அந்த இருந்து ஒரு காரில் ஒரு முப்பது நாற்பது பட்டு புடவைகளை எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தோன்னே அப்பாட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க நல்லி ஸ்டோர்ஸாக கும்புறதுனால எனக்கு ஞாபகம் இல்லை வந்திருக்காங்கன்னா அப்பா அவங்கள உள்ளே வர சொல்லுனார் எல்லோரும் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போன உடனே அப்பா உட்காந்துருக்காரு ஒவ்வொரு பெட்டியாக அப்படியே எடுத்து திறந்து காட்டுவாங்க அப்பா அதை பார்ப்பார் அந்த புடவையை எடுத்து பார்ப்பார் பார்த்துட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லுவார் சொன்னோன்னே ஒருத்தர் வந்து அந்த அட்டை மேலே அந்த பேரை எழுதிக்குவார் எழுதிக்கிட்டு அதை மூடி வச்சுருவாங்க அப்போ அப்பா சொன்னார் பார்த்தியா நீ பாடி வந்து மூடியை மாற்றிட போகிறீங்க நான் அந்த நிறத்தோடு சேர்த்து தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு இல்லைன்னு எல்லாம் கரெக்டாக எழுதிக்கிட்டு இருக்கோம் ஐயா எந்தெந்த புடவைக்கு நீங்கள் என்ன பேர் சொன்னீங்களோ அதை நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படியும் அந்த புடவையை காட்டிக்கிட்டு இருக்காங்க நான் அங்கே நின்றுட்டு இருந்தவன் ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ ஒரு புடவையை காட்டுறாங்க அதுக்கு நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் இந்த பேர் வைக்கலாம்ப்பா இந்த பேர் வைக்கலாம்ப்பான்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன் அது காதலையே விழாத மாதிரி அவர் அதை யோசித்து யோசித்து ஒரு ஒரு பேராக சொல்லிகிட்டு இருக்காரு இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன் அந்த மாதிரி எங்கிட்ட யாராவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி என் மகன் நான் செஞ்சால் மாதிரியே குறுக்கிட்டு இருந்தால் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருப்பேன் ஆனால் அப்பா வந்து அதை செய்யலை அது அப்படியே கேட்காத மாதிரி போனார் பாருங்கள் அதுதான் அப்பாவுடைய கிரேட்னஸ்ஸுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்வு டீநகரில் அஸ்டன் கமிஷனராக இருந்த ஒருத்தர் எனக்கு அப்போ பதிமூணு பதினாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து அப்பாவை பார்க்க வந்திருக்கார் அவருக்கு தமிழ் ஆர்வம் வந்தார்னா வந்து அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு நாள் வந்து வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கார் அவர் வந்தது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் தேர்ட்டி நைன் இயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாவது வருஷம் மாடல் ஒரு ஆஸ்டின் கார் அந்த வண்டியை தெரியும்ல ஒரு மாதிரியாக இருக்குமா நான் அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வண்டியை உள்ளே கூட ஏறி உட்கார்ந்தது இல்லை எல்லாமே சின்ன வயசில் இருந்துருக்கலாம் பட் நாம் பார்த்ததெல்லாம் வேறு வேறு கார்கள் வீட்டில் அவ்வளோ வண்டி இருந்தது சரிண்டு மெல்லமாக போய் அப்பா உங்களை எட்டி பார்க்குறேன் ரெண்டு பேரும் அப்படி ஒரு சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இலக்கிய விஷயத்தை வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க நான் மெல்லமாக வெளியே வந்து வசந்த சொன்னேன் என்ன எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா அப்படின்னா அவங்க பேசுகிறத பார்த்தா ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும் அப்படின்னு நான் வசந்தேன் சரி அப்போனா அவன் செய்வோம் அப்போ அந்த வண்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவாடா அப்படின்னு அவனுக்கும் ஒரு ஆசை வசந்தங்கிறது அப்பாவுடைய உதவியாளர் ரெண்டு பேரும் அந்த காரில் ஏறி உட்காந்து நான் ஏதோ ஒரு சாவியை போட்டு திருப்புனா பழைய வண்டிங்கிறதுனால சாவி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டியை எடுத்துட்டு அப்படியே போகிறோம் அப்போலாம் இவ்வளோ டிராஃபிக் கிடையாது வெங்கடநாணம் ரோட்டில் போய் பாண்டி பிரசார் வந்து அப்படியே தேனாம்பேட்டை போய் அப்படி அந்த வண்டி வர நல்லா இருக்கும் சுற்றி சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சேங்களுக்கு தெரியல இதுக்கு இடையில் அப்போ அவங்க பேசி முடிச்சு அந்த அஸ்டன் கமிஷனர் கிளம்புறாரு கிளம்புனவர் வெளியே வந்து பார்த்தா வண்டியை காணும் அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டார் ஏன்னா அப்பாவுக்கு என்ன பயம்னா கண்ணதாசன் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கார் திருட்டு போயிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய நியூஸாக போட்டுருவாங்களேன்னு எல்லாரும் பதற்றத்தோடு ரோட்டில் நிற்கிறாங்க நானும் வசந்தன் அப்படியே அந்த காரில் வந்தால் வீட்டு முனையில் வந்து அப்படி வண்டி அப்படி திருப்புறேன் இவங்க ரோட்டில் நிற்கிறது தெரிஞ்சிருச்சு டக்குன்னு வண்டி அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போனவுடனே அவர் அங்கேருந்து நடந்து வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டாரான் அப்பாவும் வீட்டுக்குள்ளே போயிட்டார் இதெல்லாம் நடந்து நான் வெளியே சுற்றி அங்கே சுற்றி ஒரு ஏழு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரேன் நைட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே தோசை கரண்டியால் எங்கள் அம்மா பொடு பொடு பொடுன்னு போடுறாங்க அப்பா ரூமில் இருக்கவர் ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வந்து பிடிச்சப்பட விளக்கு விட்டார் விலக்கி விட்டு ஏன்டா இல்லை ஏழு எட்டு கார் வீட்டில் நிற்கிறதுல எதுக்குடா அந்த கார் எடுத்தேன் இல்லைப்பா அந்த கார் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சா அதனால் அதை ஓட்டி பார்க்கணும் ஏன்னா ஸ்டேரிங்லலாம் வேற அந்த ஒயர் போட்டு பின்னி வேறு வச்சுருந்தாங்க அதை ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சுப்பானே சரி சரிப்பாப்பா அடிக்காத அப்படின்னு அம்மாவ்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் இதை மனசில் வச்சுருந்தாரோ என்னமோ தெரியாது எனக்கு பதினெட்டு வயசாகும்போது என்னுடைய முதல் கார் நான் கேட்காமலே அப்பா வாங்கி கொடுத்தாரு அதுதான் அப்பாவுடைய கிரேட்னஸ் இன்னொரு விஷயம் அப்பா வந்து சினிமாவுக்கு எழுதின முதல் பாட்டு கண்ணியின் காதலி படத்தில் கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரெண்டு மூணு பாடல்கள் எழுதியிருக்காங்க இந்த பாடல்கள் எழுதினதை பற்றி அப்பாவும் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு அண்ணன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் வந்து இந்த விஷயங்கள் பற்றி நிறைய பேசியிருக்காங்க அதில் அப்பாவுடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருந்ததை நான் இப்போ படிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் அதாவது அப்பாவுடைய முதல் திரைப்பட பாடல் அப்படிங்கிறது வந்து கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே கால ஆரம்பிக்குது அவர் எழுதின முதல் கவிதை காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு அப்படிங்கிற ஒரு கவிதை அது வந்து காணலை ஆரம்பிக்குது அப்பா கடைசியாக எழுதின பாடல் கண்ணே கலைமானே கண்ணி மயிலென கண்டேன் நானே காணா அதே மாதிரி அப்பா எழுதின கடைசி கவிதை கருவறை தொடங்கி கல்லறை வரையில் வருவதும் போவதும் வரைமுறை அன்று அதுவும் காணால கவிஞர் கவியரசு எப்படி சொன்னாலும் காணா கண்ணதாசன் காணா அந்த எல்லா அவருடைய முதல் பாடல் முதல் கவிதை கடைசி பாடல் கடைசி கவிதை எல்லாமே காணா இது ஒரு விசித்திரமான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம் சரி அப்பாவுடைய எனது சுயசரிதம் அந்த புத்தகத்தில் தன்னுடைய முதல் பாடலை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்பொழுது மேனேஜராக இருந்தவர் யூ ஆர் ஜீவரத்னத்தின் கணவரான டி எஸ் வெங்கடசாமி அவர்கள் வெங்கடசாமியை எனக்கு முன்பே தெரியும் மாடர்ன் தியேட்டர்ஸில் வெளிக்கம்பெனி ஒன்று தயார் செய்த ஆண்டாள் என்னும் படத்தில் நடிப்பதற்காக ஜீவரத்னம் வந்திருந்த போது அவருடன் வந்த வெங்கடசாமியை பலமுறை சந்தித்துப் பேசியிருக்கிறேன் ஆகவே வெங்கடசாமியை பார்த்து கதையை காட்ட விரும்பினேன் நான் அவரது அறைக்குள் போனபோது அவரைப் அவரை பார்ப்பதற்காக புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் எம்ஜி சக்கரபாணியும் உட்கார்ந்திருந்தார்கள் நானும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தேன் எப்படியாவது சந்தர்ப்பம் கிடைக்காதா என்ற ஏக்கம் எனக்குள் நிறைந்திருந்தது வெங்கடசாமி வந்து எம்ஜிஆரும் சக்கரபாணியும் அவருடன் பேசிவிட்டு போன பிறகு நான் எனது ஆசையை சொல்லி கதையை கொடுத்தேன் கதை வசனம் எழுதுவதற்குத்தான் சந்தர்ப்பம் வேண்டும் என்றேன் அதற்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் என்றும் பாட்டெழுத தெரியுமானால் தான் சிபாரிசு செய்வதாகவும் சொன்னார் சரி அதையாவது செய்யுங்கள் என்றேன் மற்றவர்களிடம் போனால் உங்களை தட்டி கழித்து அனுப்பி விடுவார்கள் நான் ராம்நாத்திடம் அனுப்புகிறேன் என்றார் வெங்கடசாமியை நான் மறக்க முடியாது வேறு யாரிடம் இருந்தாலும் என்னை வீட்டுக்கு அனுப்பி இருப்பார்கள் டைரக்டர் ராம்நாத் உலகத்திலேயே ஒரு அபூர்வ பிறவி திறமை இருந்தால் தேடிப்பிடித்து பயன்படுத்துவதில் அவருக்கு பிறகு யாருமே இல்லை அளந்துதான் பேசுவார் அவரது கூட்டாளியான ஆ டைரக்டர் சேகரும் அதே மாதிரி இரண்டு தங்கங்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது வெங்கடசாமி என்னை அந்த அறையிலே கொண்டு வந்து விட்டார் இருவரும் மிகுந்த அனுதாபத்தோடும் அன்போடும் என்னிடம் பேசினார்கள் கண்ணியின் காதலை படத்தில் ஆண் வேடம் தரித்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு ஆறுதல் சொல்வதாக ஒரு கட்டத்தை சொல்லி உங்கள் மனோதர்மத்துக்கு எழுதி கொண்டு வாருங்கள் பிறகு டியூன் போடலாம் என்றார் அப்பொழுது மிகவும் பிரபலமாக இருந்த உடுமலை நாராயணகவியும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பராமனும் இரண்டொரு பாடல்கள் போட்டால் போதும் என்றும் மற்றவற்றை புதியவர்கள் எழுதட்டும் என்றும் கூறிவிட்டனர் நான் வேகமாக வீட்டிற்கு ஓடி பாடல் எழுத ஆரம்பித்தேன் அடடா அந்த நேரத்தில் தான் எவ்வளவு ஆசை எவ்வளவு உற்சாகம் இருபது நிமிடங்களில் கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற பாடலை எழுதி முடித்தேன் மாலையிலேயே அதை எடுத்துக்கொண்டு சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு ஓடினேன் ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்று ஒரு பயம் நெஞ்சு அடித்து கொண்டது ராம்நாத்திடம் அதை காட்டினேன் அவர் சொன்ன முதல் வார்த்தை குட் இன்றைக்கு லட்சம் பேர் புகழ்ந்த அந்த ஒரு வார்த்தை என்னை பஞ்சாமிர்தத்தில் குளிக்க வைத்தது நான் பிழைத்து கொண்டு விட்டதாக ஒரு தைரியம் வந்தது அங்கேயும் விட்டார்களா சுயநலக்காரர்கள் ஒவ்வொரு கம்பெனியிலும் இருப்பது போலவே ஜூபிட்டர் பிக்சர்ஸிலும் சுயநலக்காரர்கள் நிரம்பி இருந்தது எனக்கு அப்பொழுது தெரியாது சுயநலக்காரன் எப்படி இருப்பான் ஒரே ஒரு கணக்கு போதும் எவனுக்கு திறமை குறைவாகவும் ஆசை அதிகமாகவும் இருக்கிறதோ அவன் சுயநலக்காரனாக இருப்பான் திறமையுள்ளவன் வந்து புகுந்து விட்டால் நமக்கு மரியாதை இருக்காதே என்ற அச்சம்தான் அதற்கு காரணம் அப்படிப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் எனக்கு அறிமுகமாகவில்லை முதல் பாட்டு நன்றாக இருக்கிறது என்று சொன்ன டைரக்டர் ராம்நாத் அடுத்த பாடலுக்கான இடத்தையும் சொல்லி என்னை எழுதி வரச் சொன்னார் அங்கேயே உட்கார்ந்து அதை எழுதி முடித்தேன் அதுவும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றார் ராம்நாத் மற்ற லௌகீக விஷயங்களை நீங்கள் வெங்கடசாமியுடன் பேசிக்கொள்ளுங்கள் நாளை இசையமைப்பாளரோடு உட்காரலாம் என்றார் அவர் நான் உற்சாகத்தோடு வெங்கடசாமியை பார்க்க போனேன் நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே சிரித்துக்கொண்டு பாட்டுக்கு நூறு ரூபாய் என்றார் வெங்கடசாமி நேற்றே என்னிடம் ராம்நாத் சொல்லிவிட்டார் நானும் நேற்றே முடிவு செய்து விட்டேன் என்றார் அவர் இதற்கு மேல் உற்சாகமும் ஊக்கமும் ஒரு இடம் கவிஞனுக்கு வேறு யார் தர வேண்டும் எவ்வளவுதான் திறமை இருந்தபோதும் ஆரம்ப கட்டத்தில் கைகொடுத்து தூக்கிவிட ஒருவர் இல்லை என்றால் எந்த திறமையும் பிரகாசிக்க முடியாது சந்தர்ப்பம் கிடைப்பதால் திறமையற்றவன் உயர்ந்து விடுவதும் உண்டு அது கிடைக்காததால் திறமை உள்ளவன் இடம் தெரியாமல் போய்விடுவதும் உண்டு நல்ல நேரத்தில் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பத்தையே அதிர்ஷ்டம் என்கிறோம் கதை எழுத போன எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு தான் அந்த அதிர்ஷ்டத்தின் தொடர்ச்சி மறுநாள் ஆரம்பமாயிற்று டைரக்டர் ஒப்புக்கொண்டு விட்டார் இசையமைப்பாளர் என்ன கோளாறு சொல்வாரோ என்று பயந்து கொண்டிருந்த என்னை இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவிடம் கொண்டு போய் நிறுத்தினார்கள் ராம்நாத் எப்படியோ எஸ் அப்படியே யாருடைய மனதும் புண்படாதவாறு எஸ்எம்எஸ் நடந்து கொள்வார் உற்சாகம் கொடுப்பார் எனது இரண்டு பாடல்களையும் அவர் பார்த்துவிட்டு ரொம்ப நன்றாக இருக்கிறது ஒரு வரி கூட மாற்ற வேண்டாம் அப்படியே போட்டு விடுகிறேன் என்றார் அவரைத் தவிர அங்கிருந்த வேறு எந்த இசையமைப்பாளரிடமாவது என் பாட்டை அனுப்பியிருந்தால் இது வேண்டாம் நான் போடுகிற மெட்டுக்கு தான் பாட்டு எழுத வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் அங்கிருந்த இன்னொரு இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமின் சுபாவம் அதுவே அந்நாளிலும் மெட்டுக்கு பாட்டு போட என்னால் முடியும் என்றாலும் அதில் முழு திறமையும் பிரகாசிக்காது சுப்பையா நாயுடு ஒப்புக்கொண்டு விட்டார் மாலைக்குள்ளேயே இசையமைத்து விட்டார் அதையும் ராம்நாத் கேட்டு ஒப்புக்கொண்டு விட்டார் நானும் பாடலாசிரியர் ஆகிவிட்டேன் இரண்டு நாட்களில் இரண்டு பாடல்கள் பதிவு செய்யப்பட்டன ஒரு பாடலை கே வி ஜானகி பாடினார் இன்னொரு பாடல் கோரஸ் பாட்டை கேட்டவர்கள் எல்லோரும் பாராட்டினார்கள் மறுநாள் ராம்நாத் அறையில் உட்கார்ந்தவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் டைரக்டர் ஏஎஸ் ஏ சாமி அங்கு வந்து கதவருகே நின்றபடி ராம்நாத்தை பார்த்து பலத்த குரலில் என்ன சார் ரெக்ரூட்டுகளெல்லாம் வைத்து பாட்டு எழுதுகிறீர்கள் படம் பெரிய படம் கவிராயரை வைத்து எழுத சொல்லுங்கள் என்றார் கவிராயர் என்றால் உடுமலை நாராயணகவி எனக்கு உடம்பு நடுங்கிற்று ராம்நாத் தெரித்துக் கொண்டார் இது மாதிரி பேச்சுக்களுக்கு அவர் பதிலளிப்பதில்லை தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை திசை திருப்பி வேறு பேச்சை ஆரம்பித்து விடுவார் நானும் பதில் சொல்ல முடியாத நிலையில் மௌனமாக இருந்தேன் சாமி போய்விட்டார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று கூறி மூன்றாவது பாடலுக்கான இடத்தை சொன்னார் ராம்நாத் கேட்டுக்கொண்டு வெளியே வந்தேன் ராம்நாத் தரைக்கு அடுத்த அறையில் கண்ணியின் காதலை வசனகர்த்தா எஸ் டி சுந்தரம் இருந்தார் அவர் என்னை கூப்பிட்டு பாடல்கள் அற்புதம் நான் நாராயண கவியிடமே சொல்லிவிட்டேன் என்றார் அடி வாங்கி கொண்டு வெளியே வந்ததும் உடனே ஒரு அரவணைப்பு வழியை மறந்து தங்கியிருந்த வீடு நோக்கி புறப்பட்டேன் அங்கே ஒரு தந்தி காத்திருந்தது அது அதிர்ஷ்டத்தின் அடுத்த தொடர்ச்சி எனக்கு மகிழ்ச்சி பெருகியது உடனே புறப்படு என்று மாடன் சார் கொடுத்திருந்த தந்தி என்னை புது மனிதனாக்கியது என் பாடலை பாடிய கே வி ஜானகி அன்றிரவே சேலம் மாடன் தேட்டர்ஸுக்கு புறப்பட்டு போயிருக்கிறார் மறுநாள் என் பாட்டை பாடி காட்டியதும் அவர்கள் அந்த தந்தியை கொடுத்திருக்கிறார்கள் எப்படியோ காலதேவன் என் மீது கருணை காட்டிவிட்டான் இது வந்து அப்பா அவருடைய எனது சுயசரிதம் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கார் இதுக்கப்புறம் அந்த மூணாவது பாட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எம்எஸ் விசநாதன ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அது தொடர்ச்சியாக என்னுடைய அடுத்த பதிவில் வரும் அப்பாவுடைய நினைவுகளான அன்றைக்கி அப்பாவை பற்றின இது போன்ற சுவையான நிகழ்ச்சிகள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் அவசர அவசரமாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது திடீர்னு எனக்கு தோணிச்சு கடகட கடன் சொல்லிவிட்டேன் தொடர்ந்து விசனான சொன்னதை சொல்லிவிட்டு திரும்ப மீண்டும் அப்பாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதெல்லாம் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளில் வரும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை